குட் டே டு யூ ஆல். திஸ் இஸ் ராஜேந்திர குமார், பிஜிடி ஃபிசிக்ஸ். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர்ஸ்லாம் நம்ம முடிச்சிட்டோம். எதுனா வேவ் ஆப்டிக்ஸ் முடிச்சிட்டேன், டியூவல் நேச்சர் வீடியோ கண்டென்ட் போட்டிருக்கேன், ஆட்டம்ஸ் போட்டிருக்கேன், நியூக்ளியஸ் போட்டிருக்கேன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி 10 minimum 10 out of 12 எடுக்கிறதுன்றதுக்கான ஐடியாஸை கொடுத்துருக்கேன். வே ஆப்டிக்ஸ் எல்லாம் டிஃபிகல்ட்டுன்னு இங்கே கேட்டதுனால இதையும் நான் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இதை விட ஈஸியாக எந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது, நல்லா பார்த்துக்கோங்க, ஈஸியாக பண்ணலாம். ரே ஆப்டிக்ஸில் இம்பார்ட்டண்ட் குவஸ்டின்ஸ் அப்படின்றத டேர்ம் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரே ஆப்டிக்ஸில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் குவஸ்டின் என்னதுனா டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். ரெண்டாவது குவஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ராக்ஷன் த்ரூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் இதில் வந்து பார்த்தோன்னா 6 diagram அது வரைய தெரியணும் உங்களுக்கு. ஒரே ஃபார்முலா, ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான். ஒரு ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிங்கன்னா போதும், ரெண்டாவது ஃபார்முலாவை இன்வர்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி கேட்டாலும் நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். குவஸ்டின் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசமோட டெரிவேஷன், மினிமம் டிவியேஷன். நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு படித்ததே தான் திரும்ப படிக்க போகிறீங்க, டெரிவேஷனோட சேர்த்து பார்க்க போகிறீங்க. ஓகே, குவஸ்டின் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப். குவஸ்டின் நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். அந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா இமேஜ் ஃபார்ம்ட் அட் LDDV அண்ட் இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி. இதை ரெண்டுத்துக்கும் டயக்ராம் பாருங்கள், யூ இன்னும் சின்ன வித்தியாசம். இமேஜ் வந்து ஒரு பெருசாக ஃபார்ம் ஆனால் LDDV, இமேஜ் இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆனால் இந்த இதை காஷியஸாக போடுங்க. ரே டயக்ராம் வரைய சொல்லுவாங்க, இல்லை மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. லாஸ்ட் குவஸ்டின், 7th question இஸ் ஆஸ்ட்ரானாமிக்கல் டெலஸ்கோப்லேயும் 2 இருக்குது, LDDV அண்ட் இன்ஃபினிட்டி. இன்னும் ஒரு குவஸ்டின் என்னதுன்னா கசக்ரெயின் டெலஸ்கோப். அது ரொம்ப சிம்பிளான டெலஸ்கோப், டயக்ராம் மட்டும்தான் பார்க்கணும், நோ நீட் ஃபார் டெரிவேஷன் இல்லை அதுக்கு, கசக்ரெயின் டெலஸ்கோப். அப்போ இந்த 8 question மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரே ஆப்டிக்ஸ் ஓவர் ஆகிடும். அப்புறம் செமிகண்டக்டர் நான் 100% படிச்சுக்க சொல்லிட்டேன், இதில் எந்த வித ஷார்ட்கட்ஸும் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் எத்தனை மார்க் இருக்குது, 7/7 marks ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம வால்யூம் 2 என்டையராக கவர் பண்ணியாச்சு. நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா இதில் என்னென்ன குவஸ்டின் நீங்கள் படிச்சுருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்பர் 1, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா என்ன, அந்த வேவோட ப்ரொடக்ஷன், இஎம் வேவ் ஈக்குவேஷன் ப்ரொடக்ஷன், அதோட எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அதோட வேவ் டயக்ராம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட டயக்ராம் பார்க்கணும். இதுக்கு அடுத்தது ரெண்டாவது குவஸ்டின் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்ன. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு D5E/dt வரும். ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டால் அதோட மீடியம் ஆட கான்ஸ்டன்ஸாக போட்டுக்க வேண்டியது தான். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். மூணாவது உங்களுக்கு தெரியும் என்னதுன்னா ஒரு டேப்லர் காலம் இருக்குது, அதாவது இஎம் வேவ் ஸ்பெக்ட்ரம். இந்த மூணு குவஸ்டினை பார்த்தீங்கனாவே இந்த சாப்டர் ஓவர், ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் 1 தான் இருக்குது, ரைட். இந்த வால்யூம் 1 நீங்கள் பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 chapters இந்த ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர்லேருந்து அதிகமாக குவஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. அதிலும் இந்த கெப்பாசிட்டன்ஸ்ன்ற டாப்பிக்லேருந்து தான் உங்களுக்கு குவஸ்டின்ஸ் நிறையா வரும். அப்போ கெப்பாசிட்டன்ஸை தரவு பண்ணிக்கோங்க, இதில் அதர் குவஸ்டின்ஸை இம்பார்ட்டண்ட் குவஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் சார்ஜஸில் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ரொம்ப நாளாக நடத்தின டாப்பிக்காக இருக்கும், அது நல்லாவே பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இருக்கிற டாபிக்ஸை பார்க்க போகிறேன்.
சி, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் முக்கியமான ஒரு டாபிக் என்னதுன்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அண்ட் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. இந்த கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாலையும் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாலையும் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் கிர்ச்சாஃப்ஸ் வோல்ட் கரண்ட் லானா என்னதுன்னா அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் வந்து இஸ் ஈக்குவல் டு அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த கரண்ட் லீவிங் த ஜங்ஷன். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா என்னது அப்படின்னு கேட்டோம்னா பொட்டன்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ட்ராப். இது இந்த இதுதான் என்னதுன்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை எப்படி போடுறது. சி, இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கிவன் சர்க்யூட் அஸ்யூமிங் பாயிண்ட் ஏ டு பி ஏ ஜீரோ பொட்டன்ஷியல், யூஸ் கிர்ச்சாஃப்ஸ் ரூல் டு டெட்டர்மைன் த பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பின்னு சொல்லுவாங்க. சி, பொட்டன்ஷியல் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வோல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. பொட்டன்ஷியல் பி இந்த இடத்துல எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏபியை கண்டுபிடிச்சா போதும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏபி எப்படி கண்டுபிடிக்கிறது. சி, நீங்கள் எந்த பாத் வேண்டாலும் எடுத்துக்கலாம். யூ கேன் சூஸ் திஸ் பாத் ஆர் யூ கேன் சூஸ் திஸ் பாத் ஆர் யூ கேன் சூஸ் திஸ் பாத். அப்போ இந்த மூணு பாத்தில் எந்த பாத்தில் நீங்கள் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலும் யூ வில் கெட் த சேம் ஆன்சர். நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாத் இருக்குது. ஒரு பாத்து என்னதுன்னு கேட்டோன்னா இந்த பாத்து, ரைட். இந்த மூணு பாத்தில் இந்த பாத்து தான் எப்படி இருக்குது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது வோல்டேஜ் பிட்வீன் விஏ அண்ட் விபியை கண்டுபிடிக்கிறதுக்கு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள், இதில் ஆர் இருக்குது. இந்த பாத்தில் நான் சூஸ் பண்ணனா என்னால் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதில் ஆர் ஒன் அன்னோன் இருக்குது. அப்போ இந்த பாத்தில் இருக்கிறதும் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் என்ன தான் சார் பண்ணுறதுனா இந்த பாத் ஏசி டிபின்ற பாத்தை எடுத்துக்கலாம். இந்த ஏசி டிபின்ற பாத்தில் கரண்ட் எப்படி போகுதுன்னு பாருங்களேன். இந்த ஒன் ஆம்ப்ஸு இங்கே வந்துடும், ஒன் ஆம்ப்ஸ். இங்கேயும் அதே ஒன் ஆம்ப்ஸ் தான் போக போகுது, இங்கேயும் அதே ஒன் ஆம்ப்ஸ் தான் போக போகுது, ரைட். இந்த இடத்துல மட்டும் கரண்ட்டு இப்படி போகல, எப்படி வருது, இங்கேருந்து இப்படி வருது கரண்ட்டு. அப்போ இதில் எத்தனை ஆம்ப்ஸ் போகும், இது டிவைட் ஆகுதுங்க. டூ ஆம்ப்ஸ் இஸ் டிவைடட் இன்டு ஒன் ஆம்ப்ஸ் ப்ளஸ் ஒன் ஆம்ப்ஸ். அப்போ இதில் போகிற கரண்ட் எவ்வளோன்னா இந்த டூ ஓமில் போகிற கரண்ட்டு ஒன் ஆம்பியர் அக்கார்டிங் டு கரண்ட் டிவிஷன் ரூல், ரைட். இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு திஸ் பாயிண்ட். இப்படி தான் நம்ம போடணும் போயிட்டு, ரைட். விஏ இஸ் ஈக்குவல் டு விபி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் என்டிங் பாயிண்ட்டை போட்டுக்கிறேன். இது கூட இந்த ஒன் வோல்ட்டு இப்போ வருது. இந்த ஒன் வோல்ட்டு ப்ளஸ் ஒன் வோல்ட்டுன்னு வருது. சார், ஏன் சார் ப்ளஸ் ஒன் வோல்ட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னா இது வந்து பார்த்தோன்னா பொட்டன்ஷியல் ரைஸ். இது ரைஸ்னால் பேட்டரியிலேருந்து வர்றதுலாம் பொட்டன்ஷியல் ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஒன் வோல்ட்டு இதோட ஒன்னுன்றது மேக்னிடியூடு. இது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒன் ஆம்ப்ஸ்ன்ற கரண்ட்டும் இந்த பேட்டரியோட கரண்ட்டும் ஒரே டைரக்ஷனில் போகிறதுனால நான் அதை ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறேன். முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டரில் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா பொட்டன்ஷியல் ட்ராப்னு சொல்லுவோம். பொட்டன்ஷியல் ட்ராப் எப்பயுமே மைனஸ் ஐ இன்டு ஆர்னு போடணும். இதில் ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இன்டு டூ அப்படின்னு போடணும். டூ ஓம்ஸ், ஒன் இன்டு டூ டூ வோல்ட்டுன்னு வரும். இங்கே மைனஸ் இருக்குது, ஆனால் இங்கே கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்களா. கரண்ட் டைரக்ஷன் இப்படி போகணும், பட் ஆனால் எந்த பக்கம் இருக்குது, ஆக்சுவலாக கீழே வருது. அப்போ சைன் மாற்றி ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். அடுத்தது டூ வோல்ட் ஒன்று இருக்குது. இந்த டூ வோல்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்களா. கரண்ட் டைரக்ஷன் நம்ம பார்த்து எப்படி இருக்குது, ஏபி ஏசி டிபியில் போனோம், ஆனால் அது ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் டூ அப்படின்னு எடுத்துப்போம். இந்த மைனஸ் டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆகிடும். அப்போ விஏ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு விபின்னு வரும். நம்மளுக்கு தேவை என்னதுன்னா வி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க பொட்டன்ஷியல் ஏவை வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு எடுத்துக்கோங்கன்ட்டாங்க. அப்போ ஜீரோனா விபி இஸ் ஈக்குவல் டு ஒன் வோல்ட். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு சால்வ் திஸ். அவ்வளோதான், பயங்கர ஈஸியான ப்ராப்ளம் இது. டூ ஆல் இந்தியா 2011 கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். லெட்ஸ் start using Kirchhoff's rule in the given circuit determine
த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த அன்னோன் ரெசிஸ்டர் ஆர், அதாவது இதில் இருக்கிற ஒரு வோல்டேஜை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவ்வளோதான் சிம்பிள். இந்த இடத்துல இருக்க வோல்டேஜ் ட்ராப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. த கரண்ட் ஐ இன் த ஆர்ம் இஎஃப், இதோட வேல்யூவை என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரைட், பாருங்கள், இதோட வோல்டேஜை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, இந்த இடத்துல இருக்க வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா, இதில் இருக்கிற வோல்டேஜும் இதில் இருக்கிற வோல்டேஜும் இதில் இருக்கிற வோல்டேஜும் இதில் இருக்கிற வோல்டேஜும் மூணுமே எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஏன், இது மூணுமே பேரலலாக கனெக்ஷன் ஆகிருக்கு. அப்போ பேரலல் கனெக்ஷனில் வோல்டேஜ் சேமுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் ஆர் இஸ் நத்திங் பட் 3 volt மைனஸ் 2 I into R போட்டுட்டு ஆன்சராக போட்டுடலாம். ஓகே, ஷால் வி பிகின். ஓகே, பாருங்க இந்த சம்மை நம்ம எப்படி போட போகிறோம். இந்த மூணுமே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த வியும் இந்த வியும் இந்த வியும் சேமு. அதாவது வோல்டேஜ் இதை வந்து பார்த்திங்கன்னா, லெட்ஸ் ஏ ஐ எம் புட்டிங் தீஸ் அஸ் ஏபி அண்ட் ஐ எம் புட்டிங் தீஸ் அஸ் சிடி. வோல்டேஜ் அட் வோல்டேஜ் அக்ராஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் இஎஃப் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் சிடி. நம்மளுக்கு தேவை இது எதில் ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிடியில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் சிடியை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஹவு டு ஃபைண்ட், யூ நோ தட் டெர்மினல் வோல்டேஜ் இஸ் ஏ விசிடி இஸ் வாட் டெர்மினல் வோல்டேஜ் விசிடி ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் இஎம்எஃப், எப்சிலான்னா இஎம்எஃப் மைனஸ் ஐ ஸ்மால் ஆர் ஈக்குவலட். இதை தான் நம்ம பார்த்துருப்போம், இந்த ஃபார்முலா தான். அப்போ இந்த விசிடியை போட கண்டுபிடிக்க போகிறோம். எப்சிலான் எவ்வளோனா 3 மைனஸ் ஐ எவ்வளோனா 1, ஆர் ஈக்குவலண்ட் அதில் 2 ohms மட்டும்தான் இருக்குது. அப்போ இது அப்போ 3 - 2 = 1 volt. அப்போ விசிடி எவ்வளோனா 1 volt. விசிடி 1 voltனா அப்போ எல்லாமே என்னது 1 volt தான். இந்த மூணுமே வி ஹவ் நவ் ஃபவுண்ட் த வேல்யூ த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த அன்னோன் ரெசிஸ்டர் ஆரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, எவ்வளோனா 1 volt. இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, கரண்ட்டு கேட்குறாங்க. இப்போ விஇஎஃப் அப்படின்ற டெர்மினல் வோல்டேஜ் எப்படி எழுதலாம், எப்சிலான் மைனஸ் ஐஆர் ஈக்குவலண்ட்டுன்னு எழுதலாம். விஇஎஃப்ஐ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 1. எப்சிலான் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா 5. ஐ எவ்வளோ கண்டுபிடிக்கல. ஆர் ஈக்குவலண்ட் எவ்வளோ 3. அப்போ என்ன வரும்னா 3I = 5 - 1, I = 4/3 ஆம்பியர். அவ்வளோதான்ப்பா, வி ஹவ் சால்வ்டு. நீங்கள் இந்த இது தெரிஞ்சிருக்கணும், டெர்மினல் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் ஐஆர் ஈக்குவலன். இதே இதில் இந்த இடத்துல கரண்ட் இப்படி போயிருந்ததுனா தான் மைனஸ் ஐஆர் ஈக்குவலன், இந்த இடத்துல கரண்ட் இப்படி போயிருந்ததுன்னா ப்ளஸ் ஐஆர் ஈக்குவலன்ட்டுன்னு நம்ம போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஓகே, அடுத்த சம் போகணும். இப்போ வி வில் கோ ஃபார் த திஸ் ப்ராப்ளம். Using Kirchhoff's law rules determine the value of unknown resistance R, though in the resistance கண்டுபிடிக்க சொல்றாங்க. So that no current flows through 4 ohms. This is path 1. பாருங்க, path 1 இங்க வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். This is path 2. This is path 3. அப்ப இந்த மூணு பாத்துல எந்த பாத்துல வந்தாலும் நீ இப்போ வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம். இந்த பாத்தை நம்ம சூஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா ஆர் இருக்கு. இந்த பாத்தில் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல கரண்ட் ஐ போகுதுப்பா, இங்கேயும் அதே கரண்ட்டு தான் போகும். இங்கேயும் என்ன கரண்ட் போகும், ஐ போகும். இந்த இடத்துல கரண்ட்டு டிவைட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல கரண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டான், 0 கொடுத்துட்டான். அப்போ கரண்ட் இங்கே டிவைட் ஆகாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல கரண்ட் ஐ போகும், அதே கரண்ட்டு இந்த இடத்துல ஐன்ற கரண்ட் போகும். இங்கே என்ன போகும், ஐ கரண்ட் போகும். இங்கே என்ன கரண்ட் போகும், ஐ போகும். இந்த இடத்துல ஐ போகும், இதுவும் ஐ தான் போகும். ஏன்னா இதில் தான் கரண்ட்டே போகாதுல்ல இந்த இதில். அப்போ இதை மாதிரி ஒரு சர்க்கியூட்டை, அப்போ இது எல்லாமே சீரியஸாக இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு வோல்டேஜ் ட்ராப் இந்த ஏலேருந்து டி வரைக்கும் நான் கண்டுபிடிக்கணும்னா, ஐ நீட் டு ஃபைண்ட் வாட் கரண்ட்டை. கரண்ட்டு தெரியாமல் என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, ரைட். அதே மாதிரி ஆறும் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் கரண்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, கிர்ச்சாஃப்ஸ் லாவை அப்ளை பண்ணுற போகிறோம். அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா எந்த லூப்பில்னா, இந்த லூப் 1 எடுத்துக்கோங்க, இந்த லூப்பில் அப்ளை பண்ண போகிறோம்.
இந்த இப்போ தான் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கணும். இங்கே ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்க போகிறேன். இதில் வந்து எது பெரிய வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வோல்ட்டுக்கு இருக்குது, 6 வோல்ட் இருக்குது இந்த லூப்பில். ஐ எம் கோயிங் டு டேக் த கரண்ட் டைரக்ஷன் அஸ் இன் தீஸ் டைரக்ஷன் ஐ எம் கோயிங் டு டேக். கிளாக் வைஸில் நான் எடுத்துக்கிறேன். கிளாக் வைஸில் எடுத்துக்கிட்ட பிறகு நான் கிர்ச்சாஸ் வோல்டேஜ்லாவும் அப்ளை பண்ண போகிறேன். எந்த லூப் ஒன், இந்த லூப் ஒன்ல அப்ளை பண்ண போகிறேன். சி ஹியர், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கிர்ச்சாஸ் வோல்டேஜ்லானா என்னது? பொட்டென்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்க்கியூட்டில் எத்தனை ரைஸ் இருக்குதுன்னா 2 பேட்டரி இருக்குது தெரியுமா, அதெல்லாமே பொட்டென்ஷியல் ரைஸ். எங்கெங்கெல்லாம் ரெசிஸ்டர் இருக்கோ அங்கெல்லாம் என்னென்னா பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகும். அதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஷால் வி ஸ்டார்ட். ஓகே, பொட்டென்ஷியல் ரைஸ் எங்கே இருக்குது? 9 வோல்ட்டு. அப்போ 9 போட்டுக்கிறேன். பொட்டென்ஷியல் ரைஸ் ஒன்று இருக்குது, 6 எடுத்திருக்கேன். இப்போ +9 - -9 பார்க்கணும். நீங்கள் சி பேட்டரியோட கரண்ட் இப்படி போகும். நீ அசியூம் பண்ணது கிளாக் வைஸில் இருக்க, அப்போ அதுவும் இதுவும் ஒரே டைரக்ஷன் இருந்ததுனால +9. இப்போ 6 வோல்ட்டு அதோட டைரக்ஷன் இப்படி இருக்குது, ஆனால் அசியூம்டு கரண்ட் டைரக்ஷன் மேலேருந்து கீழே வருது, அதனால் ஆப்போசிட்ன்றதுனால -6. பொட்டென்ஷியல் ட்ராப் இங்கே எத்தனை இருக்குது? 1, 2, 3 பொட்டென்ஷியல் ட்ராப்ஸ் இருக்குது. அதுக்கு என்னதுன்னா I × 1 அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா இதில் போகிற கரண்ட் IA, அதோட ரெசிஸ்டன்ஸ் 1 IR, ப்ளஸ் இதோட இதுனாது I × 1, அதுவும் 1 ஓம்ஸ்ன்றதுனால. அடுத்தது இங்கே I எவ்வளோனா 0 × 4 அப்படின்னு போடுவோம். அப்போ என்ன வருது? 9 - 6 என்னது? 3 = I + I + 0. அப்போ என்ன வரும்னா I = 3/2 ஆம்பியர் அப்படின்னு வருது. அப்போ நம்ம கரண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு, எவ்வளோனா 3/2 ஆம்பியர். அப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டோன்னா, வி கேன் ஃபைண்ட் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் A and D. இப்போ தான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளத்தில் சொல்லி கொடுத்தேன் எப்படி போடணும்னு. VA-வை இங்கே எழுதிக்கோங்க, இங்கே VDA எழுதிக்கோங்க. அதான் பண்ண போகிறோம். இப்போ VA இங்கே இருக்குன்னா கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குது? ட்ராப்பை இங்கே மைனஸ் போடுவோம். -I எவ்வளோ? 3/2. R எவ்வளோ? 1. மைனஸ் மறுபடியும் 3/2 × 1. ஏன்னா இது ரெண்டும் சீரீஸில் இருக்கிறதுனால ஆட் கூட பண்ணியிருக்கலாம். ஓகே, இது வருது. அடுத்தது நேரம் என்ன இருக்குது? VD இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா VA - என்ன வரப்போகுது இதில்? 3/2 × 2 வரும். கரெக்டா? 3/2 × 2 = VD. இப்போ VA - VD = 3 வோல்ட் கண்டுபிடிச்சாச்சா? அப்புறமேட்டு த வேல்யூ ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், தே ஆர் ஆஸ்கிங் டு ஃபைண்ட் த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் R. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சி, இந்த இடத்துல போகிற கரண்ட்டு எவ்வளோ? I நம்மளுக்கு 3/2 ஆம்ப்ஸ்ன்னு தெரியுது. நம்ம வோல்டேஜும் கண்டுபிடிச்சாச்சு. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? மறுபடியும் அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் இன் லூப் 2 அப்ளை பண்ண போகிறோம். என்னது அது லூப் 2 அப்படின்னு கேட்டோன்னா, இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டைரக்ஷனை இந்த பக்கம் போட்டுக்கிறேன், நான் கிளாக் வைஸாக போட்டுக்கிறேன் லூப் 2. இப்போ இந்த இடத்துல கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ண போகிறோம். கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் அபவுட் ஹியர். ஒன், எங்கே இருக்குது இந்த இதில் எத்தனை பொட்டென்ஷியல் ரைஸ் இருக்குது, எத்தனை பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்குதுன்னு பாருங்கள். பொட்டென்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் ட்ராப். இங்கே பொட்டென்ஷியல் ரைஸ் வந்து 2 இருக்குது, 1 3 வோல்ட்டு, 1 6 வோல்ட்டு. இதில் எது ப்ளஸ்ஸு எது மைனஸ் வரும்னு பாருங்கள். இந்த 3 வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கரண்ட் எப்படி இருக்குது? நம்ம அசியூம் பண்ண கரண்ட் இந்த பக்கம் இருக்குது. அப்போ என்ன போடணும்? நம்ம மாற்றி போட்டதுன்னா -3 போடணும். இப்போ 6 மேலே போகுது, அசியூம்டும் மேலே போகுது, அப்போ ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். ட்ராப் எத்தனை இருக்குது? 4 ஓம்ஸ் ஒன்று இருக்குது, 6 இருக்குது, அவ்வளோதான். அப்போ என்ன வரும்? 4 × ட்ராப் எவ்வளோ? கரண்ட் வந்து 0. அடுத்தது ஒரு இது வருது, 6. இப்போ நம்ம அசியூம் பண்ண கரண்ட்டு இப்படி வருது, பிரான்ச் கரண்ட் கீழே வருது, அப்போ ப்ளஸ்ஸு போட்டுக்கணுங்க. +I × 6 வருது. அப்போ -3 + 6 3
ஈக்குவல் டு ஜீரோ, ஐயோட வேல்யூ வி ஹவ் ஃபவுண்ட் அஸ் 3/2, ஆர் இஸ் ஆர். ஓகே, அப்போ என்ன வருதுன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 × 2/3 வரும். அப்போ ஆன்சர் ஆர் ஈக்குவல் டு 2 ஓம்ஸ். ஓகே, வி ஐ திங்க் வி வில் ஸ்டாப் அப் டு திஸ். ஓகே ஓகே, நவ் அடுத்த சம் பார்ப்போம். இது வந்து என்னதுன்னு கேட்டனா கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ், ரைட். இதையும் நீங்கள் அதே மெத்தடில் சால்வ் பண்ணி பாருங்கள். இதை மாதிரி சம் தான் டிப்பிக்கலாக வரும் இந்த சம், சரியா போட்டு பாருங்கள். ஓகே, ஃபார் யூ ஐ வில் சால்வ் திஸ், ரைட். நீங்கள் போட்டு பாருங்கள், அதுக்கப்புறமேட்டு புரியல போட தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க இதை பார்த்துட்டு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் இஸ் ரூல் டு ஃபைம், இதில் I1, I2, I3 கண்டுபிடிக்க சொல்கிறாங்கப்பா. இவங்க பிரான்ச் கரண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு அசியூம் பிரான்ச் லூப் கரண்ட். அப்போ இதை வந்து ஒரு லூப்புன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு லூப்பு 1, ரைட். இப்படி போயிட்டு இப்படி வருது அந்த லூப்பு, லூப் 1. இதில் ஒரு லூப் 2 போட்டுக்கலாம் நம்ம, என்னென்னா இதை இங்கேருந்து போட்டுக்கலாம், இதை இப்படி இருந்து போட்டுக்கலாம். இது ஏன் சார் இப்படி போடுறீங்க அப்படின்னா, நான் என்னென்னா இதில் வந்து இது 2 வோல்ட் பெருசு அதனால் இப்படி போகிறதா நான் எடுத்துக்கிட்டேன், இதில் வந்து 4 வோல்ட் பெருசு அதனால் இங்கேருந்து ஆரம்பித்து போகிறதா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எப்படி போட்டாலும் ஆன்சர் 1 தான் வரும். கரண்ட் வேல்யூ நெகட்டிவில் வரும், கரண்ட் நெகட்டிவில் வராதுன்றதை சொல்லிவிட்டு ஆன்சரை முடிச்சிக்க வேண்டியதான். கடைசியாக தான் மாற்றணும், அதுக்குள்ளெல்லாம் மாற்றக்கூடாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லூப் 1 எடுத்துக்க போகிறேன். லூப் 1ல் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ணால் என்ன வரும்னா பொட்டென்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் ட்ராப். நிறையா மெத்தட் இருப்போம், உங்கள் கிளாஸ் டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா இந்த மெத்தடை இப்போ பார்த்துக்கோங்க வேணாம், சரியா. இதோட பெட்டரான மெத்தட் நிறைய மெத்தட் நிறைய டீச்சர்ஸ் போடுறாங்க, பட் ஐ வில் ஃபாலோ தீஸ் மெத்தட் ஒன்லி. ஓகே, இந்த பொட்டென்ஷியல் ரைஸ் இந்த டாப்பிக்கில் லூப் 1ல் என்னென்ன இருக்குது, பேட்டரி எத்தனை இருக்குது, ஒரு 2 வோல்ட் ஒரு பேட்டரி இருக்குது, ஒரு 1 வோல்ட் இருக்குது. இப்போ 2 வோல்ட் ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்க்கணும். நம்ம பிராண்ட் இந்த கரண்ட் எப்படி போகுது, நம்ம அசியூம் பண்ணது இப்படி போகுது, ரைட், கரெக்ட் தானே. அப்போ ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால +2 போட்டுக்கணும். அடுத்தது இங்கே வரணும், இதோட கரண்ட் இப்படி வருது ஆனால் நம்ம அசியூம் பண்ண கரண்ட் இப்படி போகுது, அப்போ -1 போட்டுக்கணும். பொட்டென்ஷியல் ட்ராப் என்னது அப்படின்னு கேட்டோம்னா ரெண்டு ட்ராப் இருக்குது, 4 ஓம் ஒன்று இருக்குது, 3 ஓம் ஒன்று இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், I × R. பிரான்ச் கரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு I1 இருக்குது, ரைட். அப்போ பிரான்ச் கரண்ட் இந்த பக்கம் போகுது, நம்ம அசியூம் பண்ண கரண்ட்டு இந்த பக்கம் போகுது. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால -I1 × 4 போட்டுக்கணும். 3 ஓம்ஸில் 3 ஓமில் போகிற கரண்ட்டு இப்படி போகுது, ரைட் சைடில் போகுது, ஆனால் நம்ம அசியூம் பண்ணதும் ரைட் சைடில் தான் போகுது, அதனால் பிரச்சனை கிடையாது. அப்போ என்ன வரும், +I2 × 3 ஓம்ஸ் வரும். அப்போ 1 = -4I1 + 3I2 ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது லூப் 2 போடலாம், ரைட். லூப் 2ல கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ண போகிறேன். அதில் பொட்டென்ஷியல் ரைஸ் எத்தனை இருக்குதுன்னா 2 இருக்குது, 1 4 1 இருக்குது, 1 1 1 இருக்குது. இப்போ 4 ± பார்க்கணும். நம்ம அசியூம் பண்ணது இந்த பக்கம் இருக்குது, பேட்டரியா டிராக்ஷன் இப்படி இருக்குது, அப்போ +4. இது நம்ம அசியூம் பண்ணது, இப்போ நம்மளோட பேட்டரியோட கரண்ட் இப்படி இருக்குது ஆனால் நம்ம அசியூம் பண்ணது இப்படி இருக்குது, அப்போ -னு போடணும். ஈக்குவல் டு ட்ராப் எத்தனை இருக்குது, 3 ஓம்ஸ் 1, 2 ஓம்ஸ் 1 இருக்குது. பிரான்ச்சோட கரண்ட் இப்படி போகுது, நம்ம அசியூம் பண்ணதும் இப்படி போகுது, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், +2 × I3 போட்டுக்கலாம். இப்போ மேலே 3 ஓம்ஸுக்கு பிரான்ச் கரண்ட் இப்படி போகுது, நம்ம அசியூம் பண்ண கரண்ட் டைரக்ஷனும் இப்படி தான் போகுது. அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம், +3 × I2 போட்டுக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 3 = 2I3 + 3I2 ஈக்குவேஷன் 2. பாருங்கள் இதில் வந்து பார்த்தோன்னா அன்னோன்ஸ் எத்தனை இருக்குன்னா I1ன்றது ஒரு அன்னோன், I2ன்றது ஒரு அன்னோன், I3ன்றதும் ஒரு அன்னோன். 3 அன்னோன்னை 2 ஈக்குவேஷனில் சால்வ் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஒன்று மிஸ் பண்ணுறோம், அது என்னதுன்னு கேட்டோன்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை அப்ளை பண்ணலாம். லிசன், இதுதான் பெரிய வோல்டேஜ், இங்கேருந்து I3ன்ற கரண்ட் போகுது, நல்லா கவனிச்சுக்கோங்க, I3ன்ற கரண்ட் போகுது. இந்த இடத்துல வந்தோன்னா கரண்ட் என்ன ஆகுது, 2 டிவைட் ஆகுது, கரெக்டா.
அப்போ i3 இஸ் ஈக்குவல் டு i1 ப்ளஸ் i2 போடலாமா? i3 ஈக்குவல் டு i1 ப்ளஸ் i2ன்றத சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த இடத்துல. 3 ஈக்குவல் டு 2i1 ப்ளஸ் 2i2 ப்ளஸ் 3i2. அப்போ என்ன ஆகுது? 3 ஈக்குவல் டு 2i1 ப்ளஸ் 5i2. ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 1யும் 3யும் சால்வ் பண்ணால் வி வில் கெட் i1 அண்ட் i2. எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ பாருங்கள், இதில் வந்து 2i1 இருக்குது, இதில் மைனஸ் 4i1 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஈக்குவேஷன் 3-ஐ 2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 ஈக்குவல் டு 4i1 ப்ளஸ் 10i2 வந்துடும். இந்த ஈக்குவேஷன் 1-ஐ நான் இங்கே எழுத போகிறேன். நான் ஐ எம் கோயிங் டு ரைட் த ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 வந்து பார்த்தோன்னா 1 ஈக்குவல் டு மைனஸ் 4i1 ப்ளஸ் 3i2 வருது. சால்வ் பண்ணலாம், என்ன வரும்? 6 ப்ளஸ் 1 7 ஈக்குவல் டு 13i2. அப்போ i2-ஓட வேல்யூ 7/13 ஆம்ப்ஸ்னு வரும். 7/13 ஆம்ப்ஸ். அதே மாதிரி i1-ஓட வேல்யூ நீங்களே கண்டுபிடிச்சிடலாமா? ஈக்குவேஷனில் i1-ம் i2-ம் கண்டுபிடிச்ச பிறகு i3-ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதை நீங்களே பார்த்துக்கோங்க. சி யூ.